மக்களே, வெல்கம் பேக் டு ஒரு ஃபன் டேக். இதோடய நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, சற்றுமுன் இந்த முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன தகவல் எடுத்துக்கன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான தகவல் தான் சொல்ல போகிறோம். என்ன சொல்லியிருக்கான் சொல்லிருக்கேன் வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ யாரும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டாலும் ஒத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வேண்டிய தான நோட்டீஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ என்ன தகவல் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராதா நம்ம கேட்டிங்கன்னா, ஒரு ஆடியோ மூணாவது அலைங்கிறது மிக மோசமான அளவில் பெரிய அளவில் போய்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை 24 மணி நேரத்தில் 70,000 மேற்பட்டவர்கள், ரஷ்யாவை பொறுத்தவரை 24 மணி நேரத்தில் 30,000 மேற்பட்டவர்கள், இங்கிலாந்தை பொறுத்தவரை 24 மணி நேரத்தில் 40,000 மேற்பட்டவர்கள், பக்கத்தில் இருக்கிற சிலோனை பொறுத்தவரைக்கும் டெய்லி 3,500-4,000. இந்த மாதிரியா பெரிய வேகத்தில் இந்த கொரோனாவின் வீச்சு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எனவே நாமும் பாதுகாப்பாக அதே நேரத்தில் அதற்கான கட்டமைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது என்பது மாண்புமிகு முதல்வருடைய அறிவுறுத்தல். எனவே அந்த வகையில் இது எல்லாமே பாதுகாப்பா இருக்கு. சீனாவில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதை அடுத்து 40 லட்சம் மக்கள் வசிக்கும் லான்ஷு நகரை அந்நாட்டு அரசு முழுவதும் முடக்கியுள்ளது. கடும் கட்டுப்பாடுகளுடன் அங்கு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவில் டெல்டா வகை வைரஸ் அடுத்த சில நாட்களில் மிகப்பெரிய அளவில் பரவ வாய்ப்பு உள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் கான்சு மாகாண தலைநகரான லான்ஷு நகரை சீன அரசு முழுவதும் முடக்கியுள்ளது. லான்ஷு நகர மக்கள் நகரை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. 40 லட்சம் மக்கள் வசிக்கும் அந்நகரில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த கொரோனாவோட மூன்றாம் அலை விட ரொம்ப அதிதீவிரமா பரவிட்டு இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப தீவிரமா பரவுது அப்படின்னு சொல்லி கண்டுகளிச்சிருக்காங்க. இப்ப வந்து இந்தியாக்குள்ள வந்து இது மோஸ்ட்லி வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு தான் சொல்லி பேசிட்டு இருக்காங்க எல்லா பக்கம். அது வரக்கூடாதுன்னா நம்ம கட்டாயம் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கணும். இதுக்காண்டி தான் நம்ம பள்ளிகள்லாம் மூடி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இப்போ கொரோனாவோட மூன்றாம் அலை கம்மியானாலும் இந்த வைரஸ் வந்து ரொம்ப தீவிரமாக பரவிட்டு வருது. அதுக்காட்டி நீங்கள் பள்ளிகள் மூடுவாங்களா மூட மாட்டாங்களான்னு சொல்லி அது தெரியல. ஆனால் 1 முதல் 8 மாணவர்களுக்கு நவம்பர் 1 கட்டாயம் அவங்க பள்ளிகள் திறந்துருவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பள்ளிகள் திறக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வர்றது வராது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் அன்பின் மிஸ் பொய்யாமல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் தீபாவளி முடிஞ்சு போகலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருப்பீங்க. எப்போ போகிறதா இருந்தாலும் கட்டாயம் வந்து அந்த மாஸ்க் போகிறதா சானிடைசரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்லுவேன். இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட சொல்லி நான் ஷேர் பண்ண வந்தேன். அது இப்போ ஃபுல்லாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் வியூவர்ஸ்.